கர்த்தர் பேசுகிறவர் இன்றைக்கும் அவருடைய ஜீவ வார்த்தை நம்மை சந்திக்க காத்திருக்கிறது. நீங்கள் ஆவலுடன் ஒரு வார்த்தையில் ஜெபிப்பீர்களானால் என்னோடு பேசும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு சின்ன சாமுவேலை போல திறந்த இருதயத்தோடு நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் பேச காத்திருக்கிறார். தெய்வமே இந்த நாளிலும் எங்களோடு உம்முடைய வார்த்தையின் மூலம் பேசும், நீர் பேச நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். வசனத்தை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்கள். யாத்திராகமம் 1:20-21 வசனங்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் புதிய துவக்கத்தில் இருக்கிற நமக்கு, நம்முடைய சபைக்கு, இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். 1, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமீன். 2, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தழைக்க செய்வார். ஆமீன் சொல்லுங்க. நன்மை செய்யறது என்ன பெரிய விஷயமா? ஆண்டவர் நன்மை செய்வார்னு சொல்றீங்களா பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நல்லவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நீங்க எங்க போனாலும் எந்த மனிதனிடத்திலும் இருந்து நன்மையை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா உங்களுக்கு நன்மை அப்படின்னு ஒன்று வரணும்னா அது யார்கிட்டருந்தான் வரணும்? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரணும். தேவன் தான் உங்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கர்த்தர் நன்மையானதை தருவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10:38 எழுதும்போது அங்க எழுதியிருக்கிறாங்க, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நன்மை, இந்த வார்த்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க பல வருடங்களா, தலைமுறை தலைமுறையா. அந்நிய தேசம்தான், ஆனா சொந்த நாடு மாதிரி பழகிட்டு, அவங்களுக்கு சொந்த ஊர் மாதிரி பழகிட்டு, அவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே தெரியாத ஒரு காரியம் அங்க காணப்பட்டது. ஆனா நாட்கள் வருடங்கள் கடந்து போன போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான் பைபிளர். ஆமேன். யோசேப்பை தெரிஞ்ச ஒரு மனுஷன் கண்டிப்பா இந்த இஸ்ரவேலருக்கு துன்பத்தை கொடுக்கவே மாட்டான், அவங்களுக்கு இடையூறா இருக்கவே மாட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தான்னா எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருப்பான் அப்படின்னு அந்த சரித்திர குறிப்பை பார்த்தோம்னா, சுமார் 220 வருஷம் கழிச்சு, யோசேப்பின் பீரியடுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு? சுமார் 220 வருஷம் கழிச்சு. ஆமென். ஒரு பார்வன் வந்ததாக ஒரு வேதாகம அறிஞர் சொல்றார். இப்போ உங்களுக்கு உங்க முன்னோர்களுடைய தலைமுறை குறித்து தகவல்கள் தெரியுமா அப்படின்னா, கொஞ்சம் தான் என்ன செய்யும் தெரியும். எத்தனை வருஷம் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 50 வயசாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 60 வயசாக இருக்கிறீங்க, 40 வயசாக இருக்கீங்க, 30 வயசாக இருக்கீங்கன்னா, ஒரு 50 ஆண்டு கால சரித்திரத்தை நீங்க தெரிந்து கொள்ள என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 இயர்ஸ் பேக்ரவுண்ட் வேணா தெரிந்து கொள்ளலாம். அதே இது 100 வருஷம் போகும்போது அங்கங்க அவ்வப்போது பேசப்பட்ட சில காரியங்களை நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கும், மற்றபடி பெரிய லெவல்ல. இதே இது 150-200 அப்படின்னு போகும்போது வாய்ப்பு இல்லை. இந்த வீராணத்தினுடைய வரலாறு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா இங்க தான் நீங்க பிறந்திருக்கீங்க, இங்க தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சரித்திரம் இதுதான் அங்கேயும் நடக்கு. இப்ப என்ன பாக்குறான் அந்த பார்வோன்? எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்கள் 2 டீம், இஸ்ரவேலர்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய மைண்ட்ல ஒரு எண்ணம் வருது,
இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை நிற்கணும், இவங்களை எதாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டான். அப்போ அவர்களுடைய வளர்ச்சியை கெடுக்கணும்னா ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறான். ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ அதுக்குன்னு நர்சஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ரெண்டு ஹெட் நர்சஸ் இருக்காங்க. சிப்போரால் பூவால் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறான். சிப்பிரால் பூவால் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேர் தான் மொத்தத்தில் நர்ஸ் நினச்சிடக்கூடாது நீங்கள். ஆமீன். முழு எகிப்தில் இஸ்ரவேலர்களுக்கு வைத்தியம் பார்த்து மொத்தத்தில் ரெண்டு பேர் நினச்சிடக்கூடாது, இவங்க ரெண்டு பேர் தான் ஹெட். அதனால் அந்த ஹெட் நர்சஸை கூப்பிட்டு இந்த எகிப்திய பெண்கள் இஸ்ரவேல் பெண்கள் இவங்கள நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இஸ்ரவேலர்கள் பெறுகிறது பிடிக்கல, அதனால் இஸ்ரவேலருடைய பெண்கள் டெலிவரிக்கு வரும்போது அவங்க அந்த வேதனையில் இருக்கும்போதே ஆண் குழந்தைனா உடனே கொன்றுங்கன்ட்டோம். அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்கள என்ன செஞ்சிடணும், கொன்றணும்ட்டோம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் பாருங்கள், தேவனுக்கு பாய்ந்ததுனால எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி என்ன செய்யல, செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு என்ன செஞ்சாங்களாம், காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. இதுதான் நடக்கு அங்கே. இந்த ஒரு காரியத்தை இவங்க செஞ்சதுக்கு அப்புறம் வசனம் சொல்லுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு இது நிமித்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்க அதை கேட்ச் பண்ணிக்கோங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க, இது நிமித்தம். அப்ப ஏதோ ஒண்ணு நம்ம செய்ய போறோம், அது நிமித்தம் தான் நமக்கு நன்மை வரப்போகுது. ஏன்னா ஆபேல் காயின் இவங்க ஹிஸ்டரியை பாருங்க, ரெண்டு பேரும் பலி செலுத்த போகும்போது ஒரு சின்ன காரியம் நடக்கும். ஆண்டவர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார், காயினை நிராகரிச்சிட்டாருன்னா அவன் முகம் நாட்டி என்ன செய்யுது, வேறுபடுது. அப்போ ஆண்டவர் காயின்ட பேசுறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, இல்லையோ நீ தீமை செய்தால் பாவமும் வீட்டு வாசற்படியில் என்ன செய்யும், படுத்திருக்கும். அப்ப ஏதோ ஒன்றை செய்வதன் நிமித்தம் தான் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நன்மை செய்வன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், ஆனா அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள இது நிமித்தம் என்கிற ஏதோ ஒன்றை நம்ம செய்யணும். ஆமென். இப்ப இது நிமித்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்த மருத்துவச்சிகள் அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒண்ணு தவறுகளுக்கு துணை போகாததின் நிமித்தம் கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எதுக்கு இவங்க தொண்ண போல, ஒரு தப்பு பண்றான் பார்வோன், அவன் கவுன்சில் இப்ப ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. ஆமென். அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு காரியம், அது சாதாரணமான விஷயம். ஒரு உயிரை கொல்றதுங்கிறது எப்படிப்பட்ட காரியம், ஈஸியா சொல்லுங்க, உயிரை கொல்றதுங்கிறது சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல. அப்ப இந்த மருத்துவச்சிகளுக்கு ஏன் நன்மை செய்தார், இது நிமித்தம் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல அவங்க செஞ்சது என்னன்னா, தவறுகளுக்கு துணை போகாததின் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க என்னன்னாலும் என்ன செய்வாங்க, செய்வாங்க, எப்படினாலும் இருப்பாங்க. ஆனா அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து தவறுகளுக்கு துணையா இருப்போமானால் தேவனால் நமக்கு நன்மை செய்ய முடியாது. தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தள்ளிடணும். அல்லேலூயா. இவங்க செய்யறது தப்பு, இவங்க பேசுறது தப்பு, இவங்க போறது தப்பு, இவங்க பிளான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா, தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விலகிடணும். அல்லேலூயா. இவங்க அதை தான் செஞ்சாங்க, அவருக்கு துணை போகல, தவறுக்கு துணை போகல. இவங்க ஹெட் நர்ஸ் தான், தலைமை மருத்துவச்சிகள் தான், இவங்க தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டியவர்கள். அரசாங்க கட்டளை இருக்கிறது, ஆணை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனா அதெல்லாம் இவங்க பெருசா என்ன செய்யல, நினைக்கல. மாறாக அங்க ஒரு தப்பு நடக்கு, எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு தீங்கு இழைக்கிறார்கள், எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அந்த விரோதத்துக்கு அந்த தவறுக்கு நாங்க துணை போக மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் முதல் காரியம். இரண்டாவது, தேவனுடைய திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவனுடைய திட்டம் என்ன, மனுஷங்களை எல்லாம் உண்டாக்கி ஆண்டவர் நீங்க பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ இந்த இஸ்ரவேலர்களை எகிப்தில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எப்போ அறியாத ஒரு தேசத்தில் உன் ஜனங்களை அடிமைகளை அனுசிவாங்க இருப்பேன், ஆனாலும் அந்த தேசத்தில் நான் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்.
அப்படி அவங்களை பெருக பண்ணி மிகுந்த பொருட்களோடு அவர்களை மறுபடியும் சொந்த தேசத்திற்கு என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்ப பார்வோனும் அவனுடைய அமைச்சரவையும் இந்த தேவனுடைய திட்டத்தை தடுக்கிறார்கள். இந்த தேவனுடைய திட்டத்தை என்ன செய்றாங்க, அவங்க தடுக்கிறாங்க. அப்ப இது நிமித்தம் இந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மைன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுடைய திட்டத்தை தடுக்காததின் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. இந்த காட்ஸ் பிளான்ல இவங்க இன்டர்ஃபியர் ஆகல, குறுக்க வரல. என்ன பிள்ளைகள், கத்தரால் ஒரு சுதந்திரம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அது கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உயிர்களை உருவாக்குகிறவர் தேவன் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தேவனுடைய திட்டத்திற்கு அவர்கள் எதிர்த்து நிற்கவில்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த பூமியை குறித்து தேவனுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல நமக்கு ஏராளமான ஆசாபாசங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் இருக்கு. இந்த சபைன்னு ஒண்ணு இருக்கு. நம்மளா கூடி வருவதற்கு ஒரு இடமா இருந்தாலும் இந்த சபையை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வேலையோ தொழிலோ வியாபாரமோ விவசாயமோ ஏதோ கொடுத்து வருமானத்திற்காக வாழ்வாதாரமா ஒன்று ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அது நீங்க ஏதோ இந்த பூமியில பிழைப்பதற்காக அல்ல, அதிலும் தேவனுடைய ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார் என்றால், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு அதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குங்க. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப அந்த திட்டத்தை கிராஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம தடுத்துடக்கூடாது, குறுக்க நின்றக்கூடாது. அந்த திட்டத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தோடு நம்ம எப்படி இருக்கணும், இணைஞ்சு செயல்படணும். தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகிடக்கூடாது. ஆமென். தேவன் வைத்திருக்கிற பிளான் எப்பவுமே அது பெரியது. அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இது ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அப்ப இந்த உடன்படிக்கையை தடுக்கணும்னு சொல்லி பிசாசானவன் பார்வோனை தன்னுடைய கரத்தின் ஆயுதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப பிசாசின் திட்டமா தேவனுடைய திட்டமான்னு வரும்போது நம்ம யார் பக்கம் நிக்கணும், தேவன் பக்கம் நிக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்க பழகுங்க, இந்த கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்க பழகுங்க. தேவனுடைய திட்டத்திற்கு நான் துணையா இருக்கிறேனா அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க தேவனுடைய திட்டத்திற்கு துணையா இருப்பதன் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹாலேலூயா. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை செய்கிறார். பார்வோன் சொல்றான், பார்வோன் தான் கூப்பிட்டு என்ன செய்யற, ஆர்டர் கொடுக்குறான். எகிப்திய பெண்களை காட்டிலும் இஸ்ரவேலர்களுடைய பெண்கள் பலவான்கள் அப்படின்லாம் அவங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த ராஜாட்ட பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, ராஜாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய விரும்பவில்லை, மாறாக கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய விரும்புறாங்க. என்ன அந்த ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல நீங்க அதை வாசிக்கும் போது God dealt with midwives அப்படின்னு இருக்கு. ஆண்டவரே நேரடியா அந்த மருத்துவச்சிகளோடு பேசினாராம். ஆமென். ஒரு டீல் பண்ணாராம். பார்வோன் உன்னைய கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்கான், இந்த வேலையை செய்யும் சொல்லியிருக்கான். ஆனா நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு சம்திங், அது உள் உணர்வா கூட இருந்திருக்கலாம், அது தேவனுடைய திட்டத்தின் வெளிப்பாடு. அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அறிவித்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்களா, ஆண்டவரை சேவிக்கிறவங்களா இருந்தாங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது கேள்விக்குறின்னு இன்னொரு காரியம் இருக்கு. ஆமீன். அது கேள்விக்குறி. என்ன இத்தனை இப்ப காலாகாலமா எங்க உட்கார்ந்துருக்காங்க, எகிப்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதற்கான ஒரு சூழல் அவங்க இல்லை. எகிப்து முழுவதும் ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியம். அதனால அவங்க எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. ஆகவே இந்த மருத்துவச்சிகள் இந்த எகிப்திய ராஜாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது என்பதற்காக தேவனே நேரடியாக மருத்துவச்சிகளோடு இடைப்பட்டார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல இருக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதுல என்ன பார்க்கிறாருன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததின் நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும்,
கர்த்தருக்கு கீழ்படுகிறது உத்தமம். அல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் கீழ்படிதல் உத்தமம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்படிய வேண்டும். ஆமீன். அப்படி நம்ம கீழ்படிந்தால் மருத்துவச்சிகள் கீழ்படிந்தது நிமித்தம் நன்மை செய்த தேவன் நமக்கும் நன்மை செய்வார். அல்லேலூயா. இப்போ இது நிமித்தம் அப்படின்னா இந்த மருத்துவச்சிகள் இஸ்ரவேலருக்கு உண்மையா இருந்தாங்க. அல்லேலூயா. தேவனுக்கும் உண்மையா இருந்தாங்க. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இவங்க லேபருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த தாய்க்கு தெரியாம இந்த காரியத்தை இவங்க என்ன செய்யணும்? செய்யணும். அந்த குடும்பத்துக்கு தெரியாம இந்த காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். ஆனா அவங்க அதை செய்யலை. அப்ப அவங்களுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க, அதே நேரத்தில் தெய்வத்திற்கும் உண்மையா இருந்தாங்க. அப்போ உண்மையா இருந்ததின் நிமித்தம் கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கர்த்தர் நம்ம செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், எந்த வேலையா இருந்தாலும், எந்த தொழிலா இருந்தால், எந்த விஷயத்திலும் நம்ம உண்மையா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? என்ன செய்வார்? நன்மை செய்வார். இப்ப நல்லா கவனிங்க. இவங்களுக்கு இப்ப அரசு உத்தியோகம் மாதிரி இது. என்ன உத்தியோகம்? அரசு உத்தியோகம். பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்படிஞ்சு இவங்க கொன்று குவித்த ஆண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை ரிப்போர்ட்டா என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தா இன்சென்டிவ் இருக்கு. அல்லேலூயா. இன்கிரிமெண்ட் இருக்கு, ப்ரமோஷன் இருக்கு, பதவி உயர்வு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் வெறுத்தது நிமித்தம் கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஆதாயம் உங்களுக்கு. பார்வோன் சொன்னதை கேட்டு மட்டும் இந்த மருத்துவச்சிகள் ரெண்டு பேரும் செஞ்சாங்க அப்படின்னா மற்ற குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்கும் அது இந்த குடும்பத்தில் என்ன செய்யாது? நடக்காது. மற்றவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி இந்த குடும்பத்துக்கு பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இவங்களை என்ன செய்ய மாட்டான்? கஷ்டப்படுத்த மாட்டான். அதே நேரத்தில் இவர்களுக்கு தேவையான உதவிகளை அவன் மனப்பூர்வமாய் செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. அந்த அரசாங்கத்தின் இடத்திலிருந்து ஏராளமான உதவிகள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அவர்கள் வெறுத்தது நிமித்தம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் இப்படிலாம் இருக்கிறோமாங்கிறத யார் பார்த்துட்டு இருக்கா? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறோமான்னு பாக்குறாரு ஆண்டவர். உலகத்திலிருந்து வருகிற ஆதாயம் நமக்கு பெருசா இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்ப அந்த ஆதாயத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வெறுக்கும் பொழுது அதன் நிமித்தம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படியே நிறைய செஞ்சுட்டே இருக்கலாம், சொல்லிட்டு போகலாம். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஐ ஓப்பனிங் மாதிரி செஞ்சு விட்ருக்கேன், கண்களை திறந்து விட்ருக்கேன். நீங்கள் போய் இது நிமித்தம் அப்படின்னு இந்த மருத்துவச்சிகள் என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க, எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமேன். அடுத்தது 21வது வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறா பாருங்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். நன்மை செய்தார் அப்படிங்கிறதுல ஆண்டவர் எதை காட்டுறார் தெரியுமா? பார்வோன்னா உனக்கு நன்மை செய்ய முடியும் நீ நினைக்காத, பார்வோனை தாண்டி நான் உனக்கு நன்மை செய்ய முடியும். பார்வோன் கண்ணில் தயவு கிடைச்சாதான் எனக்கு நன்மை நீ நினைக்காத. அவன் கண்ணில் தயவை கிடைக்க வேண்டாம், நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? தயவை கொடுக்க முடியும். உனக்கு நான் இப்படிலாம் நீ செய்யலன்னா எல்லாமே எதிராக மாறிடும், அப்போ நானே காரியத்தை கெடுத்த மாதிரி யாரும் பாயிரும் பயப்படாத. உன் காரியத்தை யாரும் கெடுக்க முடியாது, உன் வேலையை யாரும் தடுக்க முடியாது, உன்னுடைய நன்மையை நான் தருவேன். இதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இப்ப ரெண்டாவது ஆண்டவர் எப்படி அவங்கள செய்யறார் பாருங்க, குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். வாழையடி வாழை என்ன அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழையடி வாழை என்னன்னா என்ன அர்த்தம்? தலைமுறை தலைமுறையா, வம்ச வம்சமா. ஆமீன். அழிவுங்கிறதே இருக்காது. ஆமீன். இப்ப இவங்க இந்த மாஸ்டர் பிளான் ஈஜிப்ட்ல எப்படி போடுறாங்க, ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்து விட்டால் அவங்க பெண் பிள்ளைகள் மட்டும் உயிரோடு இருப்பாங்க. அப்போ எதிர்காலத்தில் இந்த நேஷனல் ஐடென்டிட்டியை அழிக்கணுங்கிறதான் பார்வோனுடைய சாத்தானுடைய திட்டம். இஸ்ரவேலர் என்கிற தேசிய அடையாளத்தை அழிச்சிடணும். அப்போ எகிப்தியர்களை இஸ்ரவேலர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தாங்கள் இஸ்ரவேலர்னு நினைச்சிக்க முடியாது. எல்லா இஸ்ரவேல் பெண்களும் எகிப்திய ஆண்களை கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடையாளம் எப்படி மாறிடும்?
அந்த தேசி அடையாளம் எப்படி மாறிரும்? எகிப்தியர்கள்னு மாறிரும். அதுதான் அவங்களுடைய பிளான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இப்போ இங்க பாருங்க, இந்த தேவனுக்கு இவங்க பயந்ததுனால, ஆமென், அந்த நேஷனல் ஐடென்டிட்டி அழியாம பாதுகாக்கும் ஒரு செயலில் இந்த மருத்துவச்சிகள் ஈடுபட்டதுனால, God gave them families அப்படின்னு இருக்கு. கர்த்தர் அவங்களுக்கு குடும்பங்களை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தார். ஆமென். தொடர்ந்து அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி, செழிக்கும்படி, நிலைத்திருக்கும்படி, அவர்கள் காலா காலமாய் வாழும்படி கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். God gave them families. அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நஷ்டம் முழு இஸ்ரவேலுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றதுனால இவங்க வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமா, இவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தெய்வ பிள்ளைகளை, உங்க வம்சம், உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் இனி வரப்போகிற தலைமுறையில ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தது போல நாமும் நம்முடைய தேவனுக்கு பயப்படுவோமானால் கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களை, நமக்கு பின்வருகிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயந்ததினால் அவங்க யாருக்கு பயப்படல? அப்போ பார்வோனுக்கு பயப்படல. பார்வோனுக்கு பயப்படாம அவன் ஊர்ல இருக்க முடியுமா சொல்லுங்க? பார்வோனுக்கு பயப்படாம அவன் ஊர்ல இருக்க முடியுமா? பார்வோன் யாரு? அவன் தான் ராஜா. அவன் நினைச்ச என்னனால என்ன செய்யலாம்? செய்யலாம். அவன் முன்னாடி நின்று பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அவன் ஏதாவது ஒன்ன கோபத்துல சொல்லிட்டானா அதை செஞ்சே ஆகணும். ஆமென். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பெண்கள். அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் கூட கிடையாது, பெண்கள். ஆனா பாருங்க, இவங்க தேவனுக்கு தான் பயந்தாங்களே தவிர பார்வோனுக்கு பயப்படல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணி தான். ஐயோ, அவங்க இப்படி நினைச்சிருவாங்களா, இப்படி பார்த்துட்டாங்கன்னா, இப்படி நினைச்சிட்டாங்கன்னா அப்படின்னு அவங்களுக்காகன்னா நீங்க எங்கேயா லாக் ஆயிருவீங்க. நம்மள ஒரு கர்த்தர் என்ன செய்யறாரு பாக்குறா, நான் யாருக்கு பயந்து நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். பார்வோன் அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு அவர்கள் பயப்படவில்லை, மாறாக தேவனுக்கு பயந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக அதிகாரத்திற்கு அல்ல, பரலோக அதிகாரத்திற்கு. உலக அரசாங்கம் குறிப்பிட்ட காலகட்டம் தான், ஆனா பரலோக அரசாங்கம் எவர் எவர் ஃபார் எவர். ஹல்லேலூயா. அது எவர் லாஸ்டிங் கவர்மெண்ட். ஆமென். அது நித்தியமான அரசாங்கம். அப்ப நம்ம எதுக்கு பயப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அரசுக்கு பயப்படுறோம்? இந்த ரெண்டு பேர் பார்வோனுடைய அரசாங்கத்துக்கு என்ன செய்யல? பயப்படல. பார்வோனுடைய அதிகாரத்துக்கு என்ன செய்யல? பயப்படல. மாறாக தேவனுடைய அதிகாரத்துக்கு பயந்தாங்க. ஆமேன். நீங்களே யாருடைய அதிகாரத்துக்கு பயப்படுறீங்க? ஆமா. ஹல்லேலூயா. உங்க சரீரங்களை கொல்றவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, மாறா உங்க ஆத்மாவை. ஹல்லேலூயா. அவருக்கு தான் நீங்க என்ன செய்யணும், பயப்படும். ஏன்னா நம்ம ஒரு காலத்துல வாழ போறோம், யுகா யுகமா. ஒன்னு நித்தியத்துல அல்லது நரகத்துல. ஆமே. ஒண்ணு பரலோகத்துல அல்லது நரகத்துல. அப்ப நம்மள நரகத்துல ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க ஒருவர் இருக்கிறார், பரலோகத்திலையும் கொண்டு போய் சேர்க்க ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தான் நம்ம பயப்படணுமே தவிர, மத்தபடி இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரத்திற்கும் பயப்பட வேண்டிய அவசியம். நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க, உங்க குடும்பம் தலைக்கும். ஆமீன். இந்த மருத்துவச்சிகள் பின் விளைவுகளுக்கு பயப்படவில்லை. ஆமே. எதுக்கு பயப்படல? பின் விளைவு என்ன? வேலை பெயருமோ? அல்லேலூயா. வருமானம் பெயருமோ? உயிர் பெயருமோ? ஆபத்து வந்துருமோ? ஐயோ, நம்மளால நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு. இதெல்லாம் பயப்படவே இல்லை. ஏன்னா பின் விளைவுகள்லாம் யார் பார்த்துக்கிடுவா? ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. ஏன்னா இவங்க தப்பு செய்யல. தப்பு செஞ்சாதான் பின் விளைவுக்கு பயப்படணும். இவங்க நன்மை தான் செய்யறாங்க, இவங்க நல்லதுதான் செய்யறாங்க, இவங்க உண்மையா இருக்கிறாங்க, இவங்க தேவனை பிரியப்படுத்துறாங்க. ஆகவே அந்த உலகத்துல, அந்த ராஜ்யத்துல, அன்றைக்கு அறியப்பட்ட அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு என்ன பின் விளைவுகள் ஏற்படும் என்பதை குறித்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. மாறாக அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்பட பயந்தா இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த உலக அளவில் இருக்கிற எந்த காரியத்தையும் இழந்துருவோமோ, ஏதாவது ஆயிருமோ அப்படின்லாம் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஆமேன். இவங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்யலைன்னா என்குயரி என்ன செய்யும் இருக்கும், விசாரணை இருக்கும்.
விசாரணையின் முடிவில் கண்டிப்பாக என்ன இருக்கும், தீர்ப்பு இருக்கும். அதுக்கு பயப்படலை, விசாரணைக்கு அவங்க பயப்படலை. விசாரணைக்கு பிறகு இருக்கிற தீர்ப்புக்கும் அதுக்கு பதிலாக யாருக்கு பயப்பட்டாங்க, தேவனுக்கு தான் பயப்பட்டாங்க. ஆமென். இப்போ விசாரணை நடந்தது, பார்வன் கூப்பிட்டு என்ன உங்கள்கிட்ட நான் என்ன வேலை கொடுத்தேன், நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, ஆண் பிள்ளைகளெல்லாம் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க கேள்விப்படுறேன்னு ஒன்று அவங்க பாருங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை. அவன் அவங்க பயந்தோம், ஐயோ ராஜா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் இன்னும் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. ஐயா நீங்கள் நினைக்கிறது வேற, எகிப்திய பெண்களை போல் அவங்க கிடையாது, இஸ்ரவேலர்கள் பலம் உள்ளவங்க. நாங்கள் டெலிவரி பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைய பற்றி கையில் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கொல்ல முடியும்? ஆமே நாளை லூயா. என பொய் சொன்னாதான் அடுத்து எப்படி அதை மேக்கப் பண்ணணும்னு யோசிக்க தேணும். உண்மையை சொல்லணும்னா பிரயோஜனமே இல்லை, ஆமாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது, பயமே இல்லை. ஏன்னா உண்மை எப்பவும் ஒரே வார்த்தையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உண்மைன்னா எப்பவுமே ஒன்று தான், மாற்றி மாற்றி அங்கே சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமைன்னு சொல்லுங்கள். உண்மையிலேயே எகிப்தியர்களை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்டவங்க தான், பலம் உள்ளவங்க தான். ஆமென். அதுவும் குறிப்பா கர்த்தர் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்களுடைய பிரசவத்தில் தேவனே ஈடுபட்டார், தேவனே நேரடியா அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த விதத்திலும் அந்த வாரிசுகளுக்கு இடையூறு இருக்க கூடாது என்பதற்காக தேவனே இடைப்பட்டார். இதை மருத்துவச்சிகள் புரிஞ்சுட்டு தள்ளி நின்றாங்க, அதனால தான் சொன்னாங்க ஆமேன். விசாரணைக்கு அவங்க பயப்படலை, யாருக்கு பயப்பட்டாங்க? இன்னைக்கு ஏன் இதெல்லாம் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். ஆமீன். தரிசனத்தை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார், அவருடைய திட்டங்களிலே கர்த்தர் உங்களை இணைக்க விரும்புகிறார். இது நிமித்தம் ஆமீன், நீங்கள் செய்ய போகிற ஏதோ ஒன்று அந்த காரியத்தை நிமித்தம் தான் நன்மை வரப்போகுது. தேவனுக்கு பயந்தா மட்டும்தான் குடும்பம் தலைக்க போகுது, இதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இதில் என்ன கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. ஏலி அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு, அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கர்த்தரால் நன்மை செய்ய முடியல. ஏலி 90-98 வயசு, ஆமேன், நல்ல ஸ்தூலித்த மனுஷன், கண்ணு அப்படியே பார்வையெல்லாம் மங்கி போயிருந்தது, அவர் கீழே விழுந்து பிடரி முறிஞ்சி செத்து போனார். ஆண்டவரால் அவருக்கு நன்மை செய்ய முடியல. அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் யுத்தத்தில் ஒரே நாளில் மரித்து போனாங்க, ஆண்டவரால் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியல. ஏலியினுடைய மருமகள் நிறை மாத கர்ப்பிணியா இந்த துக்ககரமான செய்தியை கேட்டு அவளை நொந்து குழந்தையை பெற்றால் அவளுடைய உயிரை காப்பாற்ற ஆண்டவரால் நன்மை செய்ய முடியல. காரணம் என்னென்னா பாவம், துணிகரமான பாவம், தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் செய்த தவறு. அவர்களால் அவர்களுக்கு தேவனால் நன்மை செய்ய முடியல, மாறாக அவங்க குடும்பத்தை தலைக்க செய்ய முடியல. ஆண்டவர் அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏலி ஃபேமிலி அந்த பிரதான ஆசாரியன் லிஸ்ட்லேருந்து அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைக்க வாய்ப்பே செய்யல, கிடைக்கல. சவுல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான ராஜா, ஆண்டவரே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார். ஆமே அல்லேலூயா. ஆனால் அவன் பாருங்க ஆண்டவருக்கு பயப்படாமல் போயிட்டான். அவன் இது நிமித்தம் அப்படின்னு சொல்றதில்ல, பலி செலுத்துறதில்ல, சாமுவேலுக்கு காத்திருக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதெல்லாம் அவன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தான். ஆமேன் அல்லேலூயா. தாவீதினுடைய உயிரை வாங்குறதுல குறியா இருந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு நன்மை செய்ய முடியல, கர்த்தர் அவனை காப்பாற்ற முடியல, கடைசியில் சூசைட் பண்ணிட்டான். என்ன பண்ணான், ஒரு ஈட்டியை நட்டி அதில் குதிச்சு செத்துட்டான். பாருங்க வேதனையான காரி முடிவு. அதோடு கூட மாத்திரமல்லாமல் சவுல் குடும்பம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு தலைக்கவே இல்லை, சவுல் குடும்பம் தலைக்கவே முடியல. காரணம் அவன் கர்த்தருக்கு பயப்பட விரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த கடைசி நேரத்துலேயும் அஞ்சனம் பார்க்கறதுக்கு தான் போய் நின்றான். அப்பவும் அவன் தேவனுக்கு என்ன செய்யலை, பயப்படலை. அதே நேரத்தில் ரூத் அப்படிங்கிற ஒரு பெண், மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள், இது நிமித்தம் மெய் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அல்லேலூயா, மாமியாரோடு இணைந்திருந்தது நிமித்தம், இஸ்ரவேல் தேசத்திற்கு வர முடிவு செய்தது நிமித்தம், ஆண்டவரையே ஆராதிப்பதற்கு அவருடைய ஜனங்களோடு சேர்ந்து கொள்ள தீர்மானித்ததின் நிமித்தம், அல்லேலூயா. மோவாபியர்கள் எவ்வளவு அருவறுப்பான காரியங்களை செஞ்சாங்கன்னு தெரியும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்க நினைத்தது நிமித்தம் தலைக்க செய்தார், நன்மை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியலில் இடம் கிடைச்சிட்டு. ஆமீன். அன்னால் ஒரு குழந்தைக்கு வழி இல்லாமல் துக்கமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி, கர்த்தரே அவள் கர்ப்பத்தை என்ன செஞ்சிருந்தாராம்,
அடைத்திருந்தார். ஆமென். ஆனா தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினது நிமித்தம், கர்த்தருக்கென்று ஒரு பொருத்தனை செய்தது நிமித்தம், ஆண்டவருக்கு முன்பாக அந்த பொருத்தனையை நிறைவேற்றினது நிமித்தம், கர்த்தருக்கு பயந்த அந்த காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு கவனமாயிருந்தது நிமித்தம், ஆண்டவர் அவளுக்கு அதுக்கப்புறம் பிள்ளைகளெல்லாம் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து குடும்பத்தை தலைக்க செய்தார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே, நம்மை நினைவு கூறுகிற தேவன் நமக்கு நன்மை செய்யவும் நம்முடைய குடும்பங்களை தலைக்கவும் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது நிமித்தம் நீங்க செய்ய போற ஏதோ ஒரு காரியம் அது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுத்தர போகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமீன். தேவனுக்கு நீங்கள் பயந்து நடப்பதின் நிமித்தம் உங்க குடும்பம் தலைக்க போகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆமீன். இந்த உலக காரியங்களை, தற்காலிகமான காரியங்களை பார்த்துட்டு நிரந்தர ஆசீர்வாதங்களை தலைக்க செய்கிற அந்த நன்மையின் கரத்தை இழந்துடாதீங்க என்று கர்த்தர் நம்மை நினைப்பூட்டுகிறார். பிரதி சொல்லுவார், கை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இது நிமித்தம் நீங்கள்ட்ட எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம், உமக்கு பயந்து நாங்கள் நடப்போம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினால நன்மையையும் தலை தோங்குகிற ஆசீர்வாதத்தையும் இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து